श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्गुरुति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नम उक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஆழ்வானுடைய அத்தியுத்தமான சேவை கண்டஸ்தவத்தில் இன்றைய தினத்தில் நாம் 38வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க போகின்றோம். இந்த சீவிகண்டஸ்தவத்தில் வரைச்சு எனக்கே ஒரு தயக்கம் இருந்தது. இந்த உபன்யாசம் பண்ணச்சு அதிமானுஷஸ்தவம் முடிஞ்சது. முடிஞ்ச உடனே வீரவல்லி சுவாமி அடுத்தது என்ன சொல்லலாம், சுந்தரபாகஸ்தவம் சொல்லலாமா இல்லை சீவிகண்டஸ்தவம் சொல்லலாமான்னு கேட்டு, இதில் சீவிகண்டஸ்தவத்தில் ஆழ்வான் வேதாந்த விஷயங்களை அவ்வளவு எளிமையாக சொல்றது, இதை கொண்டு அந்த பகவத் அனுபவம்ன்றது பார்த்தோம்னா நமக்கே ஒரு மலைப்பா இருக்கு. இப்படி கூட ஒரு ஸ்தோத்திரம் பண்ண முடியுமான்னு எல்லாம் தோன்றது. இந்த சீவிகண்டஸ்தவத்தினுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியம் அடி எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த வீரவல்லி சுவாமிக்கு தான் தன்யவாதம் சொல்லணும். நாம் இப்போ இந்த ஸ்லோகத்தில் சொல்ற விஷயமும் அடுத்த ஸ்லோகத்தில் சொன்ன இதுக்கு முன் ஸ்லோகத்தில் சொன்ன விஷயத்துக்கும் ஒரு தொடர்பு படுத்தி சொல்லணும். 38வது ஸ்லோகம் கிம் சாதன க்வ நிவசன் கிம் உபாததானஹ கஸ்மை ஃபலாய ஸ்ருஜதி ஸஹிதம் சமஸ்தம் இத்யாத்யநிஷ்டித குதர்க்க மதர்க்கயந்த குதர்க்க மதர்க்கயந்த த்வைபாவம் ஸ்ருதிவித விதுஹு அப்ரதக்யம். இதுக்கு மின் ஸ்லோகத்தில் ஒரு விசாரம் பண்ணார். இந்த ஜெகத் சிருஷ்டி மொத்தம் எம்பிரமானாலே செய்யப்படுகிறது என்பதாக, சிருஷ்டின்றது உபலக்ஷணம், சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் எல்லாமே ஈஸ்வரன் தான் பண்ணுகிறார், சாட்சாத் சிவன் நாராயணன் தான் பண்ணுகிறார். அதெல்லாம் வரைச்சு பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லாத்தையும் சிருஷ்டி பண்ணுறதுனால சாதாரணமாக ஒரு காரியம்னு இருந்ததுன்னாக்கா அந்த காரியத்துக்கு உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம் என்று மூன்று விதமான காரணங்கள் தேவைப்படுகின்றன. அந்த மாதிரி இருக்கச்சே எம்பெருமான் இந்த லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டி பண்ணச்சே எது உபாதான காரணமாக இருக்கு, நிமித்த காரணம் என்ன, சககாரி காரணம் என்ன என்று தனித்தனியாக பிரித்து கேட்கறதான்னு கேட்டேன். எல்லாமே ஈஸ்வரன் தான் உபாதான காரணமும் அவர் தான் நிமித்த காரணமும் ஈஸ்வரன் தான் சககாரி காரணமும் அவர் தான் எல்லாமே அவராக தான் இருந்துருக்காருன்னு சொல்லி சொன்னார். சூட்ச சேத்தனா சேத்தன விசிஷ்டம் பிரம்ம காரணம், சூழ சேத்தனா சேத்தன விசிஷ்டம் பிரம்ம காரியம் என்பது தான் நம்ம சித்தாந்தம். இப்படி பிரம்மமே காரணமாகவும் காரியமாகவும் இருக்குன்னு சொன்னாக்க அப்போ மாறுபாடு அடையிறதுன்னு ஒரு நிலை ஏற்படும். மண்ணு காரணமாக இருக்கச்சே உண்டையாக இருந்துருக்கு, அதுவே காரியமாக குடமாக ஆகச்சே அது வேறு மாறுபாடு அடையிறது, அதனுடைய சொரூபத்தில் மாறுபாடு அடையிறது. அந்த மாதிரி ஈஸ்வரனே உபமாகவும் சொல்லி சொன்னமானாக்கா ஈஸ்வரன் மாறுபாடு அடைவதாக பரிணாமசாலியாக ஆயிடுவான். லோகத்தில் இன்னொரு ஒரு நிலைப்பாடு இருக்குது.
எதெல்லாம் மாறுபாடு அடையக்கூடிய வஸ்துக்களோ எவையெல்லாம் அவை எல்லாமே அனித்யம். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அழியக்கூடியதாக தான் இருக்கும். எந்த வஸ்து வேணா பார்த்துக்கோங்க, மாறுபாடு அடையக்கூடிய வஸ்துக்கள் எல்லாமே அழியக்கூடியதாக தான் இருக்கும். ஆனா ஈஸ்வரனை சொல்லச்சு அவன் நிர்விகாரனாக இருக்கான், மாறுபாடு அடையாதவனாக இருந்துருக்கான், அவன் நித்தியமாக இருந்துருக்கான். இப்படி எல்லாம் நம்ம ஸ்ருதியில சொல்றதுன்னுட்டு ஈஸ்வரனை நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம், ஈஸ்வரனை நாம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி மாறுபாடு அடையாதவனாக இருக்கிறதுன்றது தன்மை, நிர்வீகாரமாக இருக்கிற தன்மைன்றது விகாராஸ்பதமாக அதாவது உபாதான காரணமாக இருக்கிற வஸ்துவுக்கு எப்படி வரும்னு அடுத்த ஒரு கேள்வி. பெருமாளே தான் நிமித்த காரணமாக இருக்கும், உபாதான காரணமாகவும் இருக்கேன்னு சொன்னா அதுக்கு எப்படி வரும்னு அடுத்த கேள்வி. அதுக்கும் சமாதானம் சொல்லல, தம் நிர்வீகார இது வேதசிரஸ்து கோஷகா நிச்சயமேவ தவ தர்சய தீசித்திருத்தம்னு சொல்லி சொல்ற. அதுக்கும் சமாதானம் சொல்லிட்டார் அந்த இடத்துல. அந்த விசேஷண அம்சத்துலதான் மாறுபாடே தவிர விசேஷ அம்சத்துல மாறுபாடு கிடையாது. மாறுபாடு வருதுன்னாக்கா ஒருத்தன் சொக்கா போட்டுண்டு ஆபீஸுக்கு போறான், கோவிலுக்கு போகச்சே வேஷ்டி உடுத்துண்டு அந்த சொக்கா இல்லாத போறான். அப்ப அந்த மாறுபாடுன்றது எதுல வருதுன்னா அவன் போட்டுக்கிற சொக்கால தான் வித்தியாசமே தவிர அந்த ஸ்வரூபத்துல மாறுபாடு கிடையாது. அந்த மாதிரி விசேஷணாம்சத்துலதான் சேத்தனா சேத்தனாம்சங்கள்ல தான் மாறுபாடு வருதே தவிர விசேஷமாக இருந்துருக்கிற எம்பெருமான் விஷயத்துல எந்த விதமான மாறுபாடும் கிடையாது. அவர் அவிகாரியாக இருக்கார், நித்தியமாக இருந்துருக்கார், அவருக்கு அனித்யத்துவ பிரசங்கமே வரல. இப்படிதான் உபனிஷத்துக்கெல்லாம் உத்கோஷிக்கின்றன. இது எம்பெருமானுடைய வைபவம்ன்றது நிச்சயமாக இருக்கு, அளவிட முடியாததாக இருந்துருக்கு, எல்லை இல்லாததாக இருந்துருக்குன்னெல்லாம் சொல்லி சொன்னார். உபனிஷத்துக்கள் சொல்லிடுத்தோம்னாக்க அதை அப்படியே எல்லாரும் ஒத்துட்டு என்ன, அந்த உபனிஷத்தும் நாம ஒத்துக்கிற மாதிரி சொன்னாதான் அது ஒத்துப்போம். நம்ம அது லோக வழக்குக்கெல்லாம் விபரீதமா சொல்லித்தோம்னாக்க அதை மாத்திரம் எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறவாள்லாம் நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா. ஆகையால இந்த பெருமாளுடைய சர்வேசித்திருத்தம் எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருக்கும் தன்மையை பார்த்து புறாமப்படுறவா எத்தனையோ பேர் இருக்காளாம். அவள்லாம் ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு மாதிரி சில சில கேள்விகள்லாம் கேட்கிறாளாம். அந்த கேள்விக்கெல்லாம் ஆழ்வான் சொல்ற பதில் இருக்க அற்புதமான பதில். அதெல்லாம் அப்படியே உபநிஷத்துல சொல்ல விஷயங்கள் தான், ஆனா அந்த சொல்ற விதம் இருக்க பிரசன்டேஷன் இருக்க அதுதான் நம்மளை பிரமிக்க பண்றது. லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் கேட்கிறாளாம், பெருமாள் எல்லாவற்றையும் படைக்கிறேன்னு சொல்ற, ஒரு படைப்புன்னு வந்ததுன்னாக்க அந்த படைப்புக்கு சாதனம் வேணும், சாதனம் இல்லாத படைக்க முடியாது. எங்கேனா ஒரு இடத்துல இருந்துட்டுதான் அதை படைக்க முடியும். அதே மாதிரி கிம் உபாததானகா, உபாதான காரணமாக இருக்கணும், அந்த மெட்டீரியல் காசா ஒரு வஸ்து இருக்கணும், இது மூணும் இருந்தாதான் அந்த படைப்புன்றது சாத்தியமாகும். ஒரு பொற்கொள்ளர் இருக்கார், அவர் வளையலோ சங்கிலியோ ஏதோ தங்கத்தாலான ஒரு வஸ்துவை படைக்கிறார். கிம் சாதனகா, அந்த படைப்புக்கு சாதனமாக இருக்கிறது என்ன? மீதி வஸ்து மாதிரி மண்ணு மாதிரி தண்ணி சேர்த்து பிசைஞ்சாக்க இது குடமாகுமா? இதுக்கு சாதனம் நெருப்புல போட்டு காய்ச்சணும், காய்ச்சறதோட மாத்திரமில்ல அதை போட்டு அடிக்கணும், அதுக்கு ஒரு டை இருக்கும், அந்த டையில உள்ள விடணும், அதை இதெல்லாம் பண்ணாதானே அது வரும். அது அப்ப அந்த நெருப்பே உருக்கணும், தங்கத்தையே உருக்கணும், அந்த உருக்கினாதான் இப்படிப்பட்ட சாதனம். இதுக்கு சாதனமாக தேவைப்படுவதெல்லாம் நெருப்பு முதலியவை எல்லாம், அது தவிர சில வஸ்துக்கள் சில சில உபகரணங்களும் தேவைப்படுறது. இந்த உபகரணங்களை வச்சுட்டுதான் இந்த பூஷணங்கள்லாம் பண்ண முடியும் பொற்கொள்ளரால. இந்த மாதிரி ஒரு சாதனம் தேவை, ஒரு படைப்புன்னு வரச்சு கொவசன் போயிட்டே வந்துட்டே ஒரு காரியத்தை பண்ண முடியுமா? எங்கேனா ஒரு இடத்துல உட்காந்துட்டு தான் இந்த காரியத்தை பண்ணணும். எந்த இடத்துல உட்காந்துட்டு காரியம் பண்றது? ஒன்னு கிம் உபாததானகா,
இந்த காரிய ரூபமாக இருக்கக்கூடிய வஸ்து எதை உபாதானமாக உடையது? இப்ப வளையல் செயின் இன்னும் மோதிரம் எல்லாம் பண்றோம், இதுக்கெல்லாம் உபாதான காரணமாக இருக்கிறதுன்றது தங்கம். அந்த மாதிரி லோக சிருஷ்டி உலகத்தை நாம படைக்கிற பெருமாள் ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ற இந்த படைப்பு, இதுவும் ஒரு படைப்பா எடுத்து இந்த படைப்புக்கு உபாதான காரணமாக இந்த மெட்டீரியல் காசுன்னு சொல்றாள், அந்த உபாதான காரணமாக இருக்கக்கூடிய பொருள் என்ன? ஒண்ணு கிம் சாதன. இப்போ இந்த ஆபரணங்களை படைக்கணும்னாக்க அக்னி முதலிய உபகரணங்கள் தேவைப்படுறது. அந்த மாதிரி உபகரணங்கள் பெருமாளுக்கு எந்த மாதிரி உபகரணங்கள்லாம் தேவைப்படுகின்றன? கிம் சாதனகா குவ நிவசன்னு எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு தானே இதை சிருஷ்டி பண்ணணும். பெருமாள் சிருஷ்டி பண்ணச்சு இங்க பிரகிருதி மண்டலத்துக்குள்ள இருந்துட்டே அவர் சிருஷ்டி பண்றாரா, இல்ல சீவைகுண்டத்துல இருந்துட்டு சிருஷ்டி பண்றாரா, எங்க இருந்துட்டு எப்படி இருந்துட்டு சிருஷ்டி பண்றேன்? இப்படி கஸ்மை பலாய ஒரு வஸ்துவை நாம படைக்கிறோம்னாக்க சிருஷ்டி பண்றோம்னா அதுக்கு ஒரு பலன் உண்டு. பலனை குறிச்சு தான் நாம பண்ணுவோம். பிரயோஜனம் அனுதிசிய நமந்தோப்பி பிரவர்த்தத்தைன்னு வாக்கியம் இருக்கு. எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் ஒரு முட்டாள் கூட எந்த காரியத்தையும் பண்ண மாட்டான். ஏதேனும் ஒரு பலத்தை உத்தேசிச்சுதான் இவா எல்லாரும் அந்த காரியத்துல ஈடுபடுவான்றது சர்வ விதித்தமான ஒரு விஷயம். பெருமாளுக்கு என்ன ஒரு பலன் கிடைக்காத போயிட்டு இந்த காரியத்தை பண்ணி அந்த பலனை அவர் அடையிறார். அப்போ கஸ்மை பலாய சிருஜதி ஈசஹா இதம் சமஸ்தம். அப்ப நீ சொல்றிய, அதாவது வேதாந்திகளை பார்த்து கேக்குற பெருமாளுடைய பெருமைய பொறுக்காதவர்களாக இருக்கிறவா கேக்குற கேள்வி. அப்ப நீ சொல்றிய பெருமாள் தான் இந்த லோக மொத்தத்தையும் சிருஷ்டி பண்றேன்னு சொல்றீங்களே, அந்த பெருமாள் எங்க இருந்துட்டு எங்க உட்கார்ந்து சிருஷ்டி பண்றே, அது என்ன சாதனத்தை கொண்டு சிருஷ்டி பண்றே, அதுக்கு உபாதான காரணமாக என்ன இருந்துட்டு இருக்கு, இப்படி சிருஷ்டி பண்றதுனால என்ன லாபம் அவருக்கு, இது மொத்தம் சொல்லணுமோ இல்லையோ, இப்படி இது மூணு இது நாலு இல்லாத எந்த ஒரு சிருஷ்டியுமே நடக்கிறது இல்லை. அதே மாதிரி தானே பிரபஞ்ச சிருஷ்டியும். அப்ப பிரபஞ்ச சிருஷ்டிக்கும் இந்த நாலு காரணங்கள் இருக்கணும், நாலு விஷயங்கள் தேவைப்படுறதோ இல்லையோ. பெருமாள் விஷயத்துல நீ என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கிம் சாதனா க்வ நிவசன் கிம் உபாததானா கஸ்மை பலாய சிருஜதி இதம் சமஸ்தம் இத்யாத்யனிஷ்டித குதர்க்க மதர்க்க யந்தஹ. இத்யாத்யனிஷ்டித குதர்க்க மதர்க்க யந்தஹ இத்யாதி, இது முதலானதாக இருந்திருக்கிற அனிஷ்டித இந்த கேள்வி ஒண்ணு கூட நிலைக்காதோம். எல்லாத்துக்கும் சமாதானம் இருக்குது, அற்புதமான சமாதானங்கள்லாம் இருக்கு. நிற்காத குதர்க்கம், இது கோணலான கேள்வி கேட்டோம்னாக்க அதுக்கு சமாதானம் சில சமயத்துல சொல்ல முடியாது போயிடும். அது சமாதானம் சொல்ல முடியாதுன்றதுனால சமாதானம் இல்லைன்னு தாத்பரியம் இல்லை, அதுக்கு சமாதானம் இருக்கு. அப்போ அதற்கு எந்த ஸ்ருதி விதகா வேதத்தை அறிந்தவர்களாக இருந்திருக்கிறவா அதற்க எந்த, அதாவது எண்ணியே பார்க்க முடியாததாக இருக்கு. அப்ப எண்ணியும் பார்க்க முடியாததாக இருந்துருக்கு, அதாவது அவன் நினைச்சு கூட பார்க்க முடியாததாக இருந்துருக்கான். பெருமாளுடைய சிருஷ்டி, சிருஷ்டி எப்படி பண்ற என்றது, எங்க இருந்துட்டு பண்ற, எப்படி பண்ற அப்படின்றதெல்லாம் அதுக்கு சமாதானம் சுவாமி சாதிக்கிற. இப்ப இதனுடைய விஸ்தாரம் ஓணும் என்ன, இது என்ன தாத்பரியத்துல இவா இந்த மாதிரி கேள்வி கேட்கிறான்றதுக்கு அதை முன்ன நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா
இதுக்கு பதில் எப்படி சொல்றதுன்றத பத்தி பார்க்கலாம். என்ன தாற்பத்தனு இப்போ பெருமாள் ஜெகத் சிருஷ்டி பண்ற எதை சாதனமாக வஸ்து கொண்டுன்னு சொன்னாக்க, அந்த சாதன வஸ்துவை சிருஷ்டிக்கச்சு இப்ப ஏதோ ஒண்ணு சொல்லி சொல்றோம்னு வச்சுப்போமே. இப்ப இந்த லோகத்தை சிருஷ்டி பண்றது ஏதோ, இப்ப ஒரு குடத்தை சிருஷ்டி பண்றோம், குடத்தை சிருஷ்டி பண்ணோம்னாக்க இதுக்கு சாதனமா இருக்கிறது மண்ணு. மண்ணும் ஒரு காரியம்தான், மண்ணை எதை கொண்டு சிருஷ்டி பண்றேன்னு கேள்வி கேட்டோம்னாக்கா, அந்த சாதன பூதமான வஸ்துவை சிருஷ்டி எப்படி பண்றதுன்னு கேள்வி வரப்போறது. இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டே போனோம்னாக்க அது என்லெஸ்ஸா போயிடும், முடிவே இல்லாத போயிடும். இப்போ லோகம் மொத்தத்தையும் ஏதோ ஒரு பொருளால சிருஷ்டி பண்றேன், அந்த பொருள் எப்படி வந்தது, அந்த பொருள் வேற ஒரு பொருளால வந்ததுன்னாக்க அந்த பொருள் எப்படி வந்தது, அந்த பொருள் எப்படி வந்ததுன்னு சொல்லி இப்படி மேல மேல பிரச்சனம் பண்ணிட்டே போனோம்னாக்க அந்த கேள்விகளுக்கு ஒரு ஓய்வே இல்லாத, எண்டே இல்லாத, முடிவே இல்லாத போயிடும் அது. ஆகையால இந்த கேள்வி கேட்கவே முடியாது. அப்போ உபாதான காரண விஷயத்திலையும் சொல்லச்சு இது கிம் சாதனம் அப்படின்னு சொல்லச்சு இது சககாரி காரணம். இந்த சககாரி காரணம்னு சொன்னாக்க ஒரு குயவன் குடத்தை சிருஷ்டி பண்றான், அந்த சிருஷ்டி பண்றதுக்கு சககாரி காரணமாக இருக்கிறது இந்த சக்கரம், தண்டம், சக்கரம் முதலியவைகள்லாம், இந்த கொம்பு சக்கரம் இதெல்லாம் இருக்கு. இந்த கொம்பு சக்கரத்துக்கெல்லாம் எது காரணமா இருந்துருக்கு, அதுக்கு சககாரி காரணம் என்ன, அதுக்கு வந்ததுக்கு என்ன காரணம், அதுக்கு வந்ததுக்கு என்ன, மரத்துல இருந்து கொம்பு வந்திருக்குன்னா மரம் எப்படி வந்தது, சக்கரம் வந்திருக்குன்னாக்கா சக்கரம் வேற ஏதோ ஒரு இரும்புல இருந்து சக்கரம் வந்ததுன்னா இரும்பு எப்படி வந்ததுன்னு இப்படி ஒன்னு ஒன்றும் கேள்வி கேட்டுட்டே போனோம்னாக்க அதுக்கு முடிவே இல்லாத போயிடும். அதே மாதிரிதான் உபாதான காரணமாக இருக்க மெட்டீரியல் காஸ்டா சொல்றமே அந்த விஷயத்துலயும் மண்ணில இருந்து குடம் வந்தது, மண்ணு எப்படி வந்தது, மண்ணு எதுல இருந்து வந்தது, அதுக்கு மூல காரணம் என்ன, அதுக்கு மூல காரணம் என்னன்னு இப்படி கேட்டு போனோம்னாக்க உபாதான காரண விஷயத்துலயும் இந்த சககாரி காரண விஷயத்துலயும் முடிவே இல்லாத, ஓய்வே இல்லாதபடி கடைசி பொருட்களும் போயிட்டே இருந்துட்டு இருக்கும். இப்போ இந்த இடத்துல அதே மாதிரிதான் எம்பெருமான் விஷயத்திலையும், அதாவது இவ குதர்க்கமா பேசுறவாளுடைய எண்ணம் இப்படி. அடுத்தது சொல்லி பார்க்கணும், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு தானே சிருஷ்டி பண்ணணும், அந்த சிருஷ்டிக்கிற இடம் எங்க இருந்துட்டு இருக்கு. எம்பெருமான் எந்த ஏதோ ஒரு இடத்துல இருந்துட்டு சிருஷ்டிக்கிறாருன்னு ஒரு இடத்த சொல்லி சொன்னோம்னாக்க இந்த இடத்துல இருந்து பெருமாள் சிருஷ்டிக்கிறாருன்னு சொன்னேன்னாக்க அந்த இடம் பகவத் சிருஷ்டி இல்லையாது, இல்ல இல்ல அதுவும் பகவத் சிருஷ்டி தான் அப்படின்னா அந்த இடத்தை சிருஷ்டி பண்ணச்சே இவர் எங்க உட்காந்துருந்த, எங்க இருந்துட்டு அதை சிருஷ்டி பண்ணேர், அதை எங்க சிருஷ்டி பண்ணேர், அதை எங்க சிருஷ்டி பண்ணேர்னு இப்படியும் ஒரு அனவஸ்தை வந்துடும். அப்போ கடைசியில சொல்ல போறது இந்த பிரச்சன பரம்பரை, இந்த கேள்விகளுக்கு மேல மேல கேள்வி கேட்டுட்டே தான் இருக்க போறோம் நம்ம, இந்த கேள்விக்கு முடிவே இல்லாத போயிட போறது இதுக்கு ரெண்டாவதாக. மூணாவது மூணாவது இப்ப சொல்லி சொன்னோம், எந்த இடத்துல இருந்துட்டு கிம் சாதனம் குவ நிவசன்னு கிம் உபாததானஹா, சாதனம் சககாரி காரணமாக என்ன இருந்துருக்கு, எந்த இடத்துல இருந்துட்டு படைக்கிற, எது உபாதான காரணமாக இருக்குன்னு அவ கேள்வி கேட்கிறா. கேள்வி கேட்கறதுனுடைய தாத்பரியத்தை நான் சொல்லிட்டேன். கிம் பிரயோஜனம் கஸ்மை பலாய, எந்த பலத்தின் பொருட்டு இதை சிருஷ்டி பண்ற அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் பிரயோஜனம் இல்லாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். இப்ப பெருமாள் ஒரு காரியத்தை பண்றேன்னாக்கா அதுக்கு என்ன பிரயோஜனமாக இருக்கணும்னு அதுவும் ஒரு கேள்வி. அப்போ அந்த பிரயோஜனத்தை இதுவரைக்கும் அவர் பெறவில்லை என்றுதானே அர்த்தம் அது. அப்ப அவருக்கு இந்த ஒரு பிரயோஜனத்துக்காக இதை சிருஷ்டி பண்ணேன்னாக்கா அவர் அவாப்த சமஸ்த காமம்னு சொல்லி சொல்றோமே, அவர் எல்லா பிரயோஜனத்தையும் அடைந்தவர்னு சொல்லி சொல்றோமே, அது இல்லாத போயிடும். அந்த அவாப்த சமஸ்த காமத்துன்றது பெருமாளுக்கு இல்லாத போயிடும். இப்ப நாம என்ன சொல்ல போறோம், பணம் சம்பாதிக்கணும்,
எதுக்காக பணம் சம்பாதிக்கிறோம்? ஏதோ ஒரு போகத்துக்காக, ஏதோ ஒரு சௌக்கியத்துக்காக, சந்தோஷத்துக்காக நம்ம பணம் சம்பாதிக்கிறோம். அப்ப அந்த சௌக்கியம் இதுக்கு முன்ன எனக்கு வரல, இந்த பணம் சம்பாதிச்ச பிற்பாடுதான் அந்த சௌக்கியம் எனக்கு வரப்போறதோ இல்ல வந்திருக்கோ ஏதோ ஒண்ணு சொல்லி சொல்லணும். இல்ல ஒரு புகழுக்காக நான் இந்த காரியத்தை நான் பண்றேன் என்று சொன்னா இதுக்கு முன்ன எனக்கு புகழ் இல்லை, இந்த புகழ் இது பண்ண பிற்பாடுதான் எனக்கு அந்த புகழ் வரப்போறது. இப்போ அந்த மாதிரி பெருமாள் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்றேன்னு சொன்ன அதுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அந்த பிரயோஜனம் ஏதோ ஒரு பிரயோஜனம் சொன்னமானாக்க, எந்த பிரயோஜனமா இருந்தாலும் கூட அந்த பிரயோஜனம்ன்றது ஈஸ்வரன் ஏற்கனவே அந்த பிரயோஜனத்தை அடையல, இது சிருஷ்டி பண்ண பிற்பாடுதான் அந்த பிரயோஜனத்தை அடையிறான்னு ஆறுது. இப்படி சொன்னா பெருமாளுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, அவர் அவாப்த சமஸ்த காமன்னு சொல்றதுக்கு இடிக்கும், அந்த இடத்துல வரச்சே பாதகம் வரும். அதனால இப்ப இந்த நாலு கேள்விகளுக்கும் சமாதானம் சரியா சொல்லணும். நாலு கேள்விகளுக்கும் சமாதானம் சொல்லலைன்னாக்க இவாளுடைய சாமானிய ஜனங்களுக்கு அந்த பகவத் சிருஷ்டியில விசுவாசம் ஏற்படாது. இதுதான் லோக ரீதி. இந்த லோக ரீதியில ஆழ்வான் இந்த கேள்விகளை கேட்கிறேன். கிம் சாதனா க்வ நிவசன்னே கிமுபாததானா கஸ்மை ஃபலாய ஸ்ருஜதி ஷயிதம் சமஸ்தம் இதம் சமஸ்தம் ஸ்ருஜதி. நீங்க தான் சொல்றங்கோ, ஒண்ணு விடாத எல்லாத்தையும் அந்த பெருமாள் தான் சிருஷ்டி பண்றேன்னு சொல்ல சொன்ன. அப்படி இருக்கச்சே இத்தியாதி அனுஷ்டித குதர்க்கம் அதர்க்கயந்தா வேதாந்திகளாக இருந்திருக்கிறவ அவளுக்கு இந்த மாதிரி எண்ணெல்லாம் வரவே வராது. வேதம் என்ன சொல்றதோ அதை சொல்றத அப்படியே அங்கீகாரம் பண்ணிட்டு போயிடுவா. வேதம் சொல்றது, வேதம்ன்றது நம்ம புலன்களுக்கு விஷயமாகாத விஷயத்துல, புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயத்துல வேதம் பிரமாணம். வேதம் என்ன சொல்றதோ அதுதான் நம்ம அங்கீகாரம் பண்ணிக்கணும். அப்ப அந்த வேதத்துல சொல்லியிருக்கிறபடி அங்கீகாரம் பண்ணிக்கச்சு. வேதம் பெருமாளால ததைச்சத பகுஸ்யாம் பிரஜாயே ஏதி அப்படின்னு பெருமாள் தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே எல்லா சிருஷ்டியும் பண்ண. எங்க பண்ணிட்டு இருக்கார், எங்க இருக்காருனாக்கா அது பிரகிருத்தில இருந்துட்டு பண்றாரா, சீவைகுண்டத்துல இருந்துட்டு பண்றாரா? பிரகிருத்தில இருந்துட்டு பண்ணாக்கா அந்த பிரகிருதிக்கு அவர் இருக்கிற இடத்த ஒன்னு சிருஷ்டி பண்ணிருக்கணுமே, அது எப்ப சிருஷ்டி பண்ணேர்? இப்படி எல்லாம் கேள்வி எல்லாம் வரவே வராது, தோணவே தோணாது. வேதம் என்ன சொல்லியிருக்கோ சொல்லிருக்கிறத அப்படியே எடுத்துட்டு போறோம் என்பதுதான் சொல்றது. இதெல்லாம் சில விஷயங்கள்லாம், இது எல்லாத்துக்கும் சமாதானம் அற்புதமாக இருந்துருக்கு. அந்த சமாதானத்தையும் தான் ஒரு பிரகாரமா நாம பார்க்கணும். என்னன்னா முதல் கேள்வி கிம் சாதனம் அப்படின்றதுதான். கிம் சாதனா, சாதனமாக இருக்கிறது என்னதுன்றது முதல் கேள்வி. அதுக்கு சமாதானம் என்னன்னா, இது சுவாமி தேசிகனே சாதிச்சிருக்க, அது இதில் வரைச்சு பரமார்த்த ஸ்துதியில் வரைச்சு கமலா நிரபாய தர்ம பத்னி கருணாத்யா ஸ்வயமிருத்விஜோ குணாஸ்தே. இந்த பெருமாளுடைய தீட்ச சர்வரட்சணமாக இருக்கிற ஒரு யாகத்துல பத்னி இல்லாத யாகம் பண்ண முடியாது. யார் பத்னின்னா கமலா, பெரிய பிராட்டியார். நிரபாய தர்ம பத்னி, ரொம்ப அழகா சொன்னார் அந்த இடத்துல. இது காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருப்புக்குழி விஷயமான ஸ்தோத்திரம், திருப்புக்குழியில எழுந்தருள் இருக்கிற விஜயராகவ பெருமாளுடைய அவர் விஷயமாக இந்த ஸ்தோத்திரம், இது பரமார்த்த ஸ்துதி. இந்த காஞ்சிபுரத்துல தான் அமக்கலம். என்ன பிரம்மா யாகம் பண்ணார், யாகம் பண்ணச்சு அந்த பிரம்மாவனுடைய பத்னி, யாகத்துக்கு பத்னி வர வேண்டியவள் சரஸ்வதி வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டா, அப்போ அவளை போய் கூட்டம் வர சொல்றது, இதெல்லாம் பண்ணி அவள் கோச்சிக்கிறது, இதெல்லாம் பெரிய புராணமே அந்த இடத்துல இருக்கு. அந்த மாதிரி எப்பயான தாயார் பிகு பண்ணிப்பாளார் என்று கேட்டா,
எப்பவுமே பெகு பண்ணிக்க மாட்டாளாம், எப்பவும் பெருமாளை விட்டு போகாதவளா இருக்கா. பெருமாள் எந்த தர்மத்தை அனுஷ்டிச்சாலும் அந்த தர்மங்கள் எல்லாவற்றுக்கும் கூடையே இருக்கிறவளாக இருக்காளா. அதனால நிரபாய தர்ம பத்னின்னு அந்த திருப்பக்குழி எம்பெருமானுக்கு வரைச்சு சொல்ற. கமலா நிரபாய தர்ம பத்னி கருணாத்யா ஸ்வயம் ருத்விஜோ குணாஸ்தே. கருணை முதலிய குணங்கள் தான் அங்க ருத்விகா இருக்கு. இதுல வரைச்சே உபனிஷத்து மாதிரியே இந்த இடத்துல சொல்ற, தஸ்யைவம் விதுஷோ யஜ்ஞஸ்ய ஆத்மா யஜமானஹ ஸ்ரத்தா பத்னி. இந்த யாகத்துக்கு, ஆத்மசமர்ப்பணமாகிற யாகத்துக்கு ஆத்மா யஜமானன், ஸ்ரத்தா பத்னி, சரீரம் யுத்மம், உரோ வேதிஹி, இந்த மார்புதான் வேதியாக இருக்கு. இப்படி எல்லாம் உபனிஷத்து சொல்ற மாதிரி இந்த சம்ரக்ஷணம் இருக்க சாதனமாக இருக்கிறது எதுன்னு கேட்டா, இந்த பெருமாள் பெருமாள் யாகத்தை அனுஷ்டிக்கிறவரா இருக்க, அந்த யாகம்னா தர்ம பத்னி கமலா பத்னி, கமலா அவள் தான் நிரபாய தர்ம பத்னி மகாலட்சுமி. எம்பெருமானுடைய குணங்கள்லாம் தான் ருத்விக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல சிருஷ்டியில வரச்சே ஜெகத் சிருஷ்டிக்கு எம்பெருமான் சாதனமாக இருக்கிறது எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் தான் என்பதாக சொல்லி சொல்ற. முதல் கேள்விக்கு இது பதில். சரி, அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லணும். சில சில படைப்புகளுக்கு தான் சாதனம் தேவைப்படும். எல்லா படைப்புகளுக்கும் சாதனம் போகணும்னு நியதி கிடையாது. இப்போ பால் தயிராக மாறுறது, அந்த பால் தயிராக மாறுறதுக்கு எந்த சாதனமும் தேவையில்லை. பாலை அப்படியே வச்சுட்டோமானாக்க மறுநாள் கார்த்தால அது தயிராகிட போறது. இப்ப இல்லை இல்ல, பால் தோய்க்கிற முறையோ இது புறக்குத்தி தானே அது தயிராகுது என்று கேட்டோம்னாக்க, அந்த புறக்குத்துறதுன்றது உறக்குத்துறது எதுக்காகன்னா ரச விசேஷத்துக்காக தான். இந்த பாலை அப்படியே வச்சுட்டு மறுநாள் அது தயிராச்சுன்னா அது அவ்வளவா நன்னா இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அந்த சாப்பிட்றதுக்கு அந்த ரசம் நமக்கு பிடிச்ச ரசத்தை உண்டு பண்ணுவதற்காக தான் அந்த பாலில் ஆத்தஞ்சனம்னு பேர் இருக்கு. இந்த உரக்குத்துறதுக்கு இது பண்ணுறோம் நம்ம. இது பண்ணாட்டா கூட பால் தானாக தயிராகிட போகிறது. அந்த மாதிரி ஈஸ்வரனும் எந்த ஒரு வேற உபகரணத்தையும் எதிர்நோக்காமலே பெருமாள் படைக்கிறே சிருஷ்டிகளை பண்ணுறேன்னு ஒரு பதில் இதுக்கு. சரி, ரெண்டாவது கேள்வி என்ன என்று கேட்டால், பொன் நிவசன்னு கிமுபாததானஹா என்பதாக சொல்லி சொல்ற. எங்க இருந்துட்டு இந்த காரியத்தெல்லாம் பண்றே அப்படின்னு சொன்ன, பெருமாள் எல்லா இடத்துலயும் தான் இருந்துட்டு இருக்கார், எந்த இடத்துல இல்லாத இருக்கார் பெருமாள். ஸ்வே மகிம்னே பிரதிஷ்டிதான்னு சொல்ற, சமஸ்த வஸ்துக்களும் பெருமாள் தான் ஆசிரியிச்சிருக்கே தவிர பெருமாள் எதையும் ஆசிரியிச்சு இல்லை. எல்லாவற்றுக்கும் பெருமாள் தான் ஆதாரமா இருக்கிறே தவிர பெருமாளை தாங்கிட்டு நிற்கிற இன்னொரு இடம்ன்றது எதுவும் இல்லை, இன்னொரு ஸ்தலம் இல்லை, இன்னொரு ஸ்தானம் இல்லை. அததான் சொல்ற, மமாஸ்ரயோ ந கஷ்டித்து சர்வேஷாம் ஆசிரியோஸ்மியகம் என்பதாக சொல்றேன். எல்லாருக்கும் நான் ஆசிரியமாக இருந்துட்டு இருக்கேன், எனக்கு ஆசிரியமாக வேற ஒரு வஸ்து இல்லைன்னு சொன்னேன். அப்ப பெருமாளுக்கு வாசஸ்தானம்னு ஒண்ணு தனியா சொல்ல முடியாது. ஆகையால எல்லாமே பெருமாளுடைய வாசஸ்தானம் தான், எங்க இருந்தாலும் பெருமாளுடைய இடம்தான். கொனிவசன்னு இந்த கேள்வியே கேட்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம். மூணாவது கேள்வி, கிமுபாததானஹா, ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு உபாதானம் வேணும், உபாதான காரணம் வேணும். அந்த உபாதான காரணம்ன்றது பெருமாளுடைய படைப்புல எது உபாதான காரணமா இருக்குன்னா நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, எது உபாதான காரணம்ன்றது. மகாபாரதத்துல ஒரு நிகழ்வு, தர்மபுத்திரர் சொக்கட்டான் விளையாடி தன்னுடைய ராஜ்யத்தெல்லாம் இழந்துடுற,
தம்பிமார்கள்லாம் இழந்துடுறார், மனைவியும் இழந்துடுறார், எல்லாத்தையும் அந்த இதுல தோத்துடுறார். துச்சாசனம் இங்க திரௌபதிய அழைச்சிட்டு வரா, திரௌபதி அழைச்சு சபையில வந்து மானபங்கம் பண்ற. அப்ப சொல்ற ஹா கிருஷ்ண துவாரகா வாசான்னு கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதான்னு ரெண்டு கையும் தூக்கிட்டா. ரெண்டு கையும் தூக்கிட்டான்னா என்ன அர்த்தம்? தன் கையில எதுவுமே இல்லை, அவ கணக்கு தன்னுடைய சக்தியில தன்னுடைய மானத்தை ரட்சணம் பண்ணிக்க முடியும்னாக்க அவ துகில் வரி வச்சு அந்த புடவையை பிடிச்சுட்டு நின்றுக்கலாம். இது தனக்கும் தன் கையும் மீறி போயிட்டு என்ன நடக்கிறதோ நடக்கு, நாம என்ன பண்ண முடியும்னு ரெண்டு கையும் தூக்கிட்டு பெருமாளை வந்து சொல்ற. கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதாம்னு சொல்லச்சே, அப்போ அந்த புடவை எத்தனை கஜம் கணக்குல வந்துட்டே இருந்தது. அந்த அந்த புடவையெல்லாம் எந்த இடத்துல எந்த தறியில போடப்பட்டது, எந்த நூல்ல இருந்து வந்தது, இதெல்லாம் எங்க சாயம் பூசினா, இந்த சேலைகள்லாம் எங்கேருந்து வந்தது, யாரும் சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது, அது ஈஸ்வர சங்கல்பம் தான் அது. ஆகையால பெருமாள் பண்ற காரியத்துல உபாதான காரணம் என்னதுன்னு யாரும் கேட்க முடியாதுன்னு இந்த மூணாவது கேள்விக்கு பதில். அதுக்கப்புறமா பெருமாள் கிம் பிரயோஜனம், பிரயோஜனம் என்ன அப்படின்றது அடுத்த கேள்வி. அதாவது பிரயோஜனம் இல்லாமல் எந்த காரியத்தையும் யாருமே பண்ண மாட்டான்னு தானே சொல்லி சொல்றோம். அப்ப இதுக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்டான். அச்சித விசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேதா கரண கலேபர யோகம் விதரசி விரசைல நாத கருணேத்வம் என்பதாக சொல்லி சொல்ற. இப்ப அந்த கருணை பார்த்து விரசைல நாதனுடைய அந்த தயாதேவியை பார்த்து சொல்ற வார்த்தை, இந்த சேத்தனங்கள் மொத்தம் அச்சேதனங்கள் மாதிரி சரீரம் இல்லாமல் சுகதுக்கானுபவம் இல்லாமல் கட்டையாட்டம் இருந்துருக்கு. இந்த நிலை போகணும்ன்றதுக்காக தான் பெருமாள் படைச்ச, இந்த சிருஷ்டி பண்ற. இங்க சிருஷ்டி பண்றதும் கூட தனக்காக இல்ல, இத்தனை பேரும் க்ஷேமத்தை அடையணும்ன்றதுக்காக தான். தம சதசதி பெருமாள் நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்து, வேதத்தையும் கொடுத்து, இந்த நமக்கு அஜ்ஞானமாகிற இருட்டு போகணும், இது நல்லது இது கெட்டதுன்றத பாகுபாடு பிரிச்சு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக வேதத்தையும் கொடுத்து உபாயத்தை அனுஷ்டிச்சு நாமளும் மோட்சத்தை அடையணுன்றதுக்காக தான், இப்படிப்பட்ட ஒரு உதாரமான ஒரு குணத்துக்காக, குணத்தை கொண்டு இந்த பிரயோஜனத்துக்காக தான் பிரபஞ்சத்தையே பெருமான் சிருஷ்டி பண்ணேன். இத புரிஞ்சிக்காதவாடிருக்கிறவதான் அது ஏதோ பெருமாள் அந்த வேதத்துல சொல்லிருக்கிறத மடக்கிக்கிற மாதிரி நினைச்சுண்டு, கிம் சாதனஹா க்வ நிவசன்னு கிம் உபாததானஹா கஸ்மை பலாய சிருஜதீஷ இதம் சமஸ்தம் இத்தியாதி அனுஷ்டித குதர்க்கம் அதர்க்கயந்தஹா. இந்த குதர்க்கத்தை அவள்லாம் பண்றா. ஆனா யாரெல்லாம் ஸ்ருதி விதஹா வேதத்தை அறிந்தவர்களாக, வேதத்தினுடைய உண்மையான பொருளை அறிந்தவர்களாக இருந்துருக்காளோ அவளுக்கெல்லாம் இந்த குதர்க்கமான எண்ணமே வரவே வராது. எண்ணியும் பார்க்காததாக இருந்துருக்கிற இந்த விஷயம் த்வத்வைபவம் அப்ரதர்க்கியம், இதுதான் இந்த ஸ்லோகத்துல முக்கியமான வார்த்தை. இந்த ஸ்லோ த்வத்வைபவம் அப்ரதர்க்கியம், உம்முடைய வைபவமானது இந்த தர்க்கத்துக்கெல்லாம் உட்பட்டதில்லை, இது அப்பாற்பட்டது, இது சாஸ்திரைக்க சம்மதி கம்யம், சாஸ்திரத்தினால மட்டுமே அறியக்கூடியதாக இருந்துருக்கிறதுனால இந்த வைபவத்தை அறியாமையினால மீதி பேர்லாம் இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்கிறா. உண்மையில உம்முடைய வைபவம் அப்ரதர்க்கியம், எண்ணியும் பார்க்க முடியாதது, இது எந்த விதமான தர்க்கங்களுக்கும் உட்பட்டதில்லை, தர்க்கங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக உம்முடைய வைபவம் இருக்கு. இப்படிதான் உபனிஷத்துல சொல்றது. உபனிஷத்துல சொல்லிருக்கிறத நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கிறபடினால எப்படி சொல்லியிருக்கோ சொல்லியிருக்க பிரகாரம் அங்கீகாரம் பண்ண வேண்டியதுதான்.
இந்த வேதவாதிகள் வேதத்தை பின்பற்றுபவர்களுடைய ஸ்வரூபம் இதை தெரிஞ்சுக்காது மீதி பேர் சொல்றான்னு ரொம்ப அழகா இந்த இடத்துல ஒரு பெரிய வேதாந்த விஷயத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக சாதிக்கிறார். பெயர்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகம் ஆழ்வானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கிம் சாதன க்வ நிவசன் கிமுபாததானம் கஸ்மை ஃபலாய ஸ்ருஜதி ச இதம் சமஸ்தம் இத்யாத்யனிஷ்டித குதர்க்கமதர்க்கயந்தம் த்வத்வைபவம் ஸ்ருதிவிதஹ விதுஹ அப்ரதர்க்யம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.